ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூபி தூங்கிட்டுருக்கான். 4 hours ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு அவனுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க. 30 days தான் ஆகுது. ஸோ இந்த சர்லாக் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 1 spoon சர்லாக் போட்டுக்கலாம். ஹாட் வாட்டர், நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கூலான பிறகு கொடுக்கலாம். 4 hoursக்கு ஒன்ஸ் நம்ம வந்து இந்த சர்லாக் கொடுக்கணும் அவனுக்கு. சீக்கிரமாக முடிச்சுட்டான், வந்துருக்கான் பாருங்க. பசிக்குதா ஸ்கூபிக்கு? சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிடலாம். பகுக்கு வந்து சாப்பிட தெரியலன்னா நீங்கள் 1 spoon வச்சு ஃபீட் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுவோம். 30 days தான் நம்ம இப்படி ஃபீட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் பெருசானால் தேவைப்படாது. ஸோ 4 hoursக்கு ஒன்ஸ் 1 spoon போட்டு கொடுத்துருங்க. நைட்டில் மட்டும் 3 spoon போட்டு கொடுத்துருங்க. அப்போ தான் நைட்டு நல்லா தூங்கிடுவான், இல்லைன்னா நேத்திக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இப்போ சாப்பிட்டு கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் பாத்ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் ஹஷிஷு தூங்க ஆரம்பிச்சிருவோம், அதுக்கப்புறம் விளையாடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து தண்ணி நீங்கள் கொடுக்க தேவையில்ல, ஏன்னா இதே செமி சாலிட் தான். தண்ணி கொடுத்தீங்கன்னா பாத்ரூம் போயிட்டே இருக்கும். ஸோ தண்ணி வந்து இப்போதைக்கு தேவையில்ல, பெருசான பிறகு கொடுக்கலாம். செர்ல கொடுக்கும் போது தண்ணி வேண்டாம், இது போதும். இன்னொன்று, மறக்காமல் சாப்பிட்டதுக்கப்புறம் வாயை வந்து நல்லா தொடச்சி விட்ருங்க ஒரு டிஷ்யூ பேப்பரில். அது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும், ஏன்னா பஞ்ச் ஃபேஸுன்றதுனால நல்லா போய் ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லிட்டில் ஸ்கூபி டூ வீடை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு எப்படி தூங்குறான் பாருங்கள்.